என்னல்ல அதான் மேடம், தீபாவளி எல்லாம் சிறப்பா? உங்க அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஜவுளி எல்லாம் எடுத்தாச்சா? ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இந்த வருஷம் தீபாவளி. எனக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு இந்த வருஷம் எறும்பு சாதம் தீபாவளி. என்ன பால் பண்டி ஓவரா பேசுத? பால் பண்டி கரெக்டா தான் பேசுறாரு. உங்க வீட்டுல இந்த வருஷம் எறும்பு தீபாவளி, எறும்பு சாதம், எறும்பு பலகாரம், அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? எல்லாமே எறும்பு. சாருக்கு எறும்பு ரொம்ப பிடிக்கும், அதான் உங்க மனைவி எறும்பா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் தெரியாம வந்தது, அதை வச்சு நீங்க இவ்வளவு கிண்டல் அடிக்க ஒண்ணுமே இல்லையே. எறும்பு தீபாவளி, எறும்பு தீபாவளி, ஹாப்பி எறும்பு தீபாவளி. இருங்க நம்ம ஆபீஸ் குரூப்ல போட்டு விடுறேன். லதா மேடம் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. பால் பண்டி என்ன ஓவரா இழிச்சிட்டு இருக்க? எறும்பு தீபாவளி, எறும்பு பொங்கல், எறும்பு கிறிஸ்துமஸ், எறும்பு நியூ இயர். நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு எனக்கு தேவைதான். பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டு பண்ண வேலையில ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பதிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ஒரு அடவா காடு, நீங்க பெருசா எடுக்காதீங்க. இதுக்கு தான் அவட்ட நான் பேசுறதே கிடையாது. ஆபீசர் நில்லுங்க. சுந்தரி மேடம் நாளைக்கு லீவு. அட பாவிகளா, ஒரு மனசுல லீவு போட வச்சிட்டீங்களே. உங்களையும் லீவு போட வைக்கட்டுமா? ஏய் போடலங்க மூஞ்சி, ஒன்னால ஏன் வேறல கூட அசைக்க முடியாது. நாளை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகற ஆளே கிடையாது. ஓடிரு, கண்ணாடியை உடைச்சிடுவேன். ஓ சீனியர் ஸ்டாஃப் கிட்ட ஓபன் சவாலஞ்ச் விடுதியா? உனி ஒரு நாள் அள வச்சு காட்டுறோம். கத்திரிக்காய் ஒசரம் இருந்துகிட்டு இவ்வளவு வாய் பேசுற நீ, பாப்போ பாப்போ. பால் பாண்டி, இவ பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரி, இவ்வளவு ஒரு நாள் அள விட்டுருவோம். ஓடி போடி பீத்து சரிக்கு. சரி லதா மேடம். லதாவை பார்த்து மயங்காத ஆண்களும் கிடையாது, லதா கால விழாத பெண்களும் கிடையாது. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இடை இல்லை. உன்னால எனக்கு ஆபீஸ்ல ஒரே கேவலம், இன்னைக்கு கொண்டு வர மாதிரி உனக்கு சூப்பர் கிஃப்ட். இந்த கிஃப்டை நீ வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. இங்க இருங்க அத்தைப்பாட்டி, நீ அது பங்கச்சக்க கொடுத்த பண்டத்தை பூரா வச்சுக்கிட்டு தீபாவளியை ஒப்பேத்தி விட்டலாம்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. மரியாதையே நீங்க சுட்டுருங்க எல்லாத்தையும். அந்த பலகாரம் போதாத நம்ம வீட்டுக்கு. நான் தீபாவளிக்கு முந்தி அதை அவ்வளோத்தையும் முடிச்சு விடுவேன். நீங்கள் வேற தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி சுட சுட சுட்டு டப்பால பூரா அடைச்சி வச்சு அப்புறம் அதை ஒரு வாரத்துக்கு திங்கணும். ஆமாம், இதான் நம்ம பாரம்பரியம். திங்கணும், தூங்கணும், சுத்தணும், இதை மூணு தவிர வேற ஏதாட்டு சொல்லு. ஏன் தெரியாது இருக்கு சொல்லட்டா? பிஸ்னஸ் பண்ணுறது, பைக் ஓட்டுறது, வெளியே போகிறது, நிறைய இருக்க. ஆமாம் இதான் தெரியும்ப்பா. ஏத்தாட்டியும் புருஷன் என்கிட்ட பேசிட்டாரு, ஒரு வாரம் சண்டிலெல்லாம் இருந்தாரு. ஆமா இவர் பாசமா இருந்தா நெட்டமான கூப்பிடுவாரு, நெட்டன்னு கூப்பிட மாட்டார. நெட்ட வா, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். பாபு மனுஷா, என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீரு, சக்கா போட்டுட்டீரா? ஐய சந்தோஷமா இருக்கு, நெட்டம்மான்னு கூப்பிடுங்க, மறந்துட்டீங்களா? ரூமுக்கு வா நெட்டம்மா. என்ன ஒரு மாதிரி அழுத்தமா பேசுறாரு. என்னாச்சு பாபு? ஒண்ணும் இல்ல சித்தி, அவளை உடனே வர சொல்லுங்க. அப்படி என்னடே, எங்களுக்கு காட்டாம பொண்டாட்டிக்கு மறைச்சு கொண்டு போற காய்கறி பை மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும் சித்தி. நெட்டம்மா சீக்கிரவா. ஆ அந்த வந்துட்டேன், காய்கறி பைக்குள்ள பண்டம் தான் வச்சிருப்பீரு, என்ன சமாதானப்படுத்துறதுக்குன்னு அந்த வாரேன். பாத்தீங்களா என் புருஷனுக்கு எம்பளை எம்பிட்டு பாசம் ஒண்ணு. அவன் ஒழுங்கா தான் இருக்கா, நீ தான் இப்படி இருக்க. இவனே தங்கமான புருஷன், இவனே தங்கமான புருஷன். சரி கூப்பிட்டாமல போ, உள்ள போ. ஆனா பாபு கூப்பிட்டு போன விதமே சரியில்லை, ஒரு மாதிரி கூப்பிட்டானே. எறும்பள்ளி டிஃபன் பாக்ஸ்ல போட்டதுக்கே ஒரு வாரம் மோரே தூக்கி வச்சுட்டு இருந்தான். பரவாயில்ல, தீபாவளி வருதுல அதான் சமாதானம் ஆயிட்டான். டெய்லர் துணி தச்சுட்டான்னு போய் பார்ப்போம். டெய்லர் அமையறது புருஷ அமையத விட பெரிய கஷ்டமான காரியமா போச்சுப்போ. அதுவும் பொம்பளையாளுக்கு சட்டை தச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு கரெக்டா வராது, அங்க தூக்கவும் இங்க தூக்கவும். எப்பா ஏ பாபு மனசா, அத்தை பாட்டி என்ன நினைப்பாவோ? ரூமுக்கு வா, ரூமுக்கு வான்னு கூப்பிட்டு அடைக்கிறு. நினைக்க என்ன இருக்கு? பொண்டாட்டிக்கு மட்டும் பைனாரி ஏதோ வாங்கிட்டு போறான்லாம் நினைக்கும். சரி கண்ணை மூடு. எதுக்கு கண்ணை மூடணும்? எதா இருந்தாலும் கண்ணை திறந்து காட்டுங்க. நீ கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நானே உனக்கு போட்டு விடுவேன். சரி, இவர் என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு, கொடுங்க நான் போட்டுக்கிறதேன். நீ தான் பார்த்த போட மாட்டிய, அதை நான் உனக்கு ஆசையோடி போட்டு விடணும்னு வந்திருக்கேன். சி சும்மா இருக்கு பாபி, எனக்கு வெக்கமா இருக்க கொடுங்க, நானே போட்டுக்கிறதேன். இங்க இரு நெட்ட, நான் உன் புருஷன், ஒழுங்க கண்ண முடியிரு. என்ன இவரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு நடக்காரு மெண்டல் மாரி? சரி சரி, என்ன ட்ரெஸ்ன்னு தெரியலையே, சேலையா இருக்காது, ஏதாட்டும் இது இந்த பெரிய பெரிய நடிகைகள் போடுத கவுன்னு நினைக்கேன். சரி கண்ண முடுதேன், சீக்கிரம் போட்டு விடுங்கோ. ஆ போட்டு விடுதேன், போட்டு விடுதேன். அப்படி என்ன துணி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே.
ஏம்மா இவ்வளோ நேரம் அப்படி என்ன துணியை போட்டுட்ருக்காரு, ஒரு மாதிரி நாத்தடிக்கி ரெடி ஆயிட்டா? ஆ ரெடி ரெடி. நெட்டம்மா ஒரு நிமிஷம் முழிச்சிடாத, இரு ஹாலில் போனதுக்கப்புறம் மொழி திரும்பு, சித்தி எல்லாரும் பார்க்கட்டும். அப்படி என்ன ட்ரெஸ் இவர் கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு எல்லாரையும் உன்னை சிரிக்க வைக்க. உடனே தொடர்ந்து போட்டுருவான், ஒரு நாடகம் இப்போ தான் போட்டமா இருக்கும், அதுக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி அமர்த்தி போடுங்க, அடுத்த வர நாடகம் அருவ நான் பார்க்க மாட்டேன். இல்லை மதிய சாப்பாடு சாப்பிடாம உறங்கிட்ட. சித்தி சித்தி, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்துருக்க தீபாவளி ட்ரெஸ்ஸை பாருங்க. என்னைய கண்ணை துறக்கே விட மாட்டேக்காருப்பா, எல்லாரும் பார்க்காவோ. என்னது அத்தப்பட்டு சிரிக்கி? சி இது என்ன துணி? பிச்சைக்கார துணி, பிச்சைக்காரிக்கிட்ட இருந்தே 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், அதுவும் பல வருஷம் போட்டிருக்கணும், துவைக்கவே கூடாதுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சி நீர்லாம் ஒரு புருஷனா, இப்படியே பொண்டாட்டிக்கு பிச்சைக்காரிட்டது துணியை வாங்கி கொடுப்பாவோ? இதில் கண்ணை மூடிட்டு வேற கொண்டு வரார் இனிய. பாபு என்னாச்சுப்பா? இந்த நிக்காலே இவளால் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு கேவலம் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. என்ன கேவலம் நடந்தது? இப்போ வரைக்கும் எல்லாரும் என்னைய எறும்பு சாப்பாடு எறும்பு சாப்பாடுன்னு கிண்டல் அடிக்காங்க. ஆ ஒரு நாள் பண்ண, அதுக்கு வேண்டி அதையே சொல்லிட்டு இருப்பீரோ. இன்னைக்கு கூட ஒரு சித்தி என்னைய பார்த்து எறும்பு தீபாவளி கொண்டாடுங்க, எறும்பு கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, எறும்பு பொங்கல் கொண்டாடுங்க நக்கல் அடிச்சுட்டு போறா. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். எறும்பை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது. எறும்பை பார்த்தா கோவம் வந்தா எறும்பு பிடிச்சி வாயில போடும். பார்த்தீங்களா சித்தி, இப்படி தான் பேசிட்டு இருக்கா. அதான் இவனுக்கு தீபாவளிக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்கணும்னு பிச்சைக்காரி துணியை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த துணியை நீரே போட்டுக்கணும், இதுதான் ரூம் உள்ள கூட்டி போய் மாத்தி விட்டீரோ. நீர் போட்டுக்கணும் பிச்சைக்காரன் ட்ரெஸ் எங்க ஓடுதீரு. ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ட்ரெஸ் போட்டாச்சு, நான் போறேன் பாருங்க. அத்தப்பாட்டி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு, பிச்சைக்கார ட்ரெஸ் கொண்டு எனக்கு போட்டு விட்டுருக்காரு. சீக்கிரம் போய் ரூம்ல போய் கலட்டி போட்டு குளிச்சுட்டு அதை எங்கிட்ட குப்பையில கொண்டு வீசுப்போ. இருக்கட்டும் இருக்கட்டும், இவருக்கு கண்டிப்பா இதுக்கான தண்டனை நான் கொடுப்பேன். மறுமொழி மாத்தி மாத்தி பழி வாங்கிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம தீபாவளிக்குள்ள சமாதானம் ஆகுங்க. நான் ஆகவே மாட்டேன். சீக்கிரம் போய் கலட்டி போட்டு நாறுது. ஏன் இப்படி பண்ணிட்டான் பாபு? அதான் எனக்கும் புரியல செல்லம்மா. என்னடி இன்னைக்கு மூஞ்சி நல்லா தெளிஞ்சாப்ல இருக்கு. தீபாவளி வருதுல அந்த சந்தோஷத்துல இருக்கேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்க. இந்த சும்மா அதையே சொல்லிட்டு எனக்கு இவ இப்படி இருக்க கூடாது. என்ன பானக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வருஷம் எனக்கு தல தீபாவளி டி, என் பெருசு என்கிட்ட நல்லபடியா மாறிட்டாரு, சந்தோஷமா இருக்கு. அதான் அப்படி சந்தோஷமா இருக்கு. ஓஹோ அப்படியா. ராசாத்தி ராசாத்தி, எப்ப என் பெருசு வந்துட்டாரு, என்னங்க கையில என்னது? உனக்கு தீபாவளி பரிசாக புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தம்பி அக்கா அக்கா பிள்ளைகளுக்கு வாங்கலையா? அக்கா மனைவிக்கு புருஷன் வாங்கி கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். நீ உனக்கு பிடித்ததை வாங்கிக்கொள், பணம் தருகிறேன். ஆ ரொம்ப சந்தோஷம் பா, எனக்கு பிடிச்ச கலர்ல நான் எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி முட்டாய் கலர்லாம் பிடிக்காது. என்னது ரோஸ் கலரா? அது இருங்க பாரு, எப்படியும் சீலை 10-60,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். இருங்க ராசையா நான் பாரு, கொடுங்க கொடுங்க. கலர் எனக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, இருங்க வேலையை பார்ப்போம். என்ன இது வெறும் 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீரு? ஏன் 10,000 குறைஞ்ச அமௌண்ட்டா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? நாங்கள் எங்கள் அக்காக்கெல்லாம் அவ்வளோத்துக்கு நாங்கள் வாங்கவே மாட்டோம். ராசாத்தி உனக்காக தான் 10,000 ரூபாய்க்கு புடவை. பெரிய பணக்காரா, வெறும் பீத்த 10,000 ரூபாய்க்கு போய் புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. இது நீரே கட்டிக்கிட்டோம். நல்ல ஒரு 50,000-60,000 ரூபாய்க்கு நல்ல தங்கத்தில் நெஞ்சு சாலையை வாங்கிட்டு வருவாரு. பார்த்தா பிச்சைக்கார மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. கலர் உங்கள் மோர மாதிரி இருக்கு. பெண்டாட்டிக்கு தல தீபாவளி அதுமா பெருசாக வாங்கி கொடுக்குற சீலையை பாருங்க. சீலை என்ன கண்கொள்ளா காட்சி, எவ்வளவு அழகு.
நன்றி நன்றி காயு. செம சூப்பரா இருக்குடி. அட உங்க வாயில இருந்து இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்காகவே இந்த சேலஞ்ச் நெஞ்ச மாதிரி இருக்கு காயோ. அதா சில விஷயம் யாருக்கு கொடுப்பனே இருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும். கழுதைக்கு தெரியுமா கருப்புற வாசனைங்கிற மாதிரி இவ்வளவு அழகான புடவையை தூக்கி போட்டு போற முட்டாள். குடிமி மைனி, பானக்காவுக்கு கலரும் சாரியும் முக்கியம் இல்ல, அது எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது தான் முக்கியம். ஆமா ஆமா கரெக்ட் தான்.